கோவிலேந்திரா அவர்கள் வைத்த விமர்சனத்தை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த தளர்வுகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம இப்போ கடந்த 2 நாட்களாக பார்க்குறோம். கோயம்பேடு காய்கனி சந்தையிலிருந்து சென்றவர்கள் மூலமாக இன்றைக்கே அரசே கொடுத்திருக்கக்கூடிய இதில் அதான் இருக்குது. மிக அதிகமான தொற்று கோயம்பேட்டிலிருந்து சென்றவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புள்ளிவரமாக பார்க்குறோம். ஏன்னா கோயம்பேட்டில் காய்கறி வாங்குவதற்காக கூடிய மக்களினுடைய கூட்டம் அதிகம், எனவே அதிலேருந்து எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறதுன்னு. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் இன்னும் 2 தினங்களில் டாஸ்மாக் திறக்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பு வருகிறது. டாஸ்மாகில் கூட்டம் அதிகமாக கூடினால் கூடக்கூடாது, எவ்வளோ இடைவெளி விடணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதை தாண்டி கூட்டம் கூடுவதை நம்ம அண்டை மாநிலங்களை பார்க்குறோம், ஆந்திரா கர்நாடகாவில். அவ்வாறு கூட்டம் கூடினால் அது மேலும் இந்த கொரோனா பரவலை அதிகப்படுத்தி விடாதா அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அது இப்போ கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப எல்லாமே எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்க உங்களுக்கு மீடியால பிரஸ்ல எல்லாமே வந்திருக்கு. இங்க இருந்து போன தொழிலாளர்கள் கடலூர்ல, விழுப்புரம், அரியலூர் அங்கெல்லாம் வந்து கிரீன் ஜோனா இருந்தது, கிரீன் பார்க் அந்த டிஸ்ட்ரிக்டே. இப்ப எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே நாள்ல ஒரு பெரிய சேஞ்ச். இதான் லாக்டவுன் இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணாங்க, இப்படி இந்த மாதிரி லாக்டவுன் வச்சிருந்தா சாப்பாடுக்கு பிரச்சனை, வருமானத்துக்கு பிரச்சனை. அதனாலதான் அம்மா உணவு மூலமாக வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் 7 எளியோருக்கு இதுவரை இலவசமாக அவர்களுக்கு உணவு கொடுத்து இது மாதிரியான பல்வேறு சௌரியங்களை அரசு செய்தது. ஆனா இன்னைக்கு அரச உட்கார்ந்து விமர்சனம் பண்றது இல்லைங்கிறதும் மனசாட்சியே இல்லாத மாதிரி இன்னைக்கு தெரியும். கேரளான்னா கம்பேர் த டெஸ்டிங் ரேட்ஸ். இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எத்தனை லட்சங்களுக்கு, கிட்டத்தட்ட 1,70,000 கிட்ட டெஸ்டிங் நடந்து கேரளால அவ்வளவு நடந்திருக்கா? இது தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன, தமிழ்நாடோடைய பரப்பளவு என்ன, எத்தனை இதுல வந்து தாலுகாஸ் இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு இது இத்தனையையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, முதலமைச்சர் தான் எண்டு, அவர் சொல்ற வேலையை மத்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால முதலமைச்சர் மட்டும் ஏதோ அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு மனசாட்சி இல்லாத இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பேசட்டும், என்ன வேணா. இன்னைக்கு அரசு மருத்துவமனையில ரெக்கவரி எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க? மோர் தென் 55% வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் குணமானவர்களை கல்லூரிகள்ல, அங்கங்க இடம் மண்டபங்கள்ல, கல்யாண மண்டபங்கள்ல இது பண்ணி சின்சியர் ரொம்ப சிவியர் அட்டா பாதிக்கப்பட்ட. இன்னைக்கு அவங்க வந்து பல்வேறு மற்ற விஷயங்களை பேசுகின்றார்களே தவிர தமிழக அரசு உயிரை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னுரிமையை முதலிலே கொடுத்து அவர்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரம் வேண்டும் என்பதை சொல்றாங்க. இப்ப டாஸ்மாக பத்தி நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்காக ஒரு பார்டர் ஸ்டேட்ஸ்க்கு போறாங்க, ஆந்திரா போறாங்க, பாண்டிச்சேரி போறாங்க, நிறைய இடங்கள்ல நீங்களே டிவில பாத்திருக்கீங்க, கள்ளச்சாராயம் என்ற ரிப்போர்ட் ஆகுது. ஒரு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணமும். ஒரு சின்ன குறுக்கீடு கோகுலந்தா, பாண்டிச்சேரியில திறக்கப்படல ஒன்று இல்ல, ஆந்திராவும் கர்நாடகம் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழகத்துல திருச்சி ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ பக்கத்துல இல்ல, மதுரை ஆந்திராவுக்கும் திருச்சிக்கு கர்நாடகாவுக்கும் பக்கத்துல இல்ல. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா தான் பார்டர். அது அப்போ கர்நாடகாவில் ஏன் திறக்கணும், திருச்சியில் ஏன் திறக்கணும், மதுரையில் ஏன் திறக்கணும்? நீங்கள் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லைகளில் இருக்கக்கூடிய பகுதி மிக சொற்பமான பகுதி தமிழகத்தில். இந்த மிக சொற்பமான பகுதிகளில் நீங்கள் வந்து டோல்கேட் போடுங்க, செக் போஸ்ட் போடுங்க. ஏன்னா இப்போ இன்னமும் நம்ம வந்து போக்குவரத்து தொடங்கலை, பேருந்து போக்குவரத்து கிடையாது, எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. இங்கேருந்து போகக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது மிக சொற்பமாக இருக்கும், அதுவும் இருசக்கர வாகனத்தில் போவாங்க. அவர்களை கூட நீங்கள் கண்காணித்து தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அந்த மிக சொற்பமான நபர்களுக்காக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் டாஸ்மாக் திறக்கப்படும் என்று அறிவித்திருப்பது சரியா அப்படிங்கறதான் கனகராஜ் எழுப்பிய கேள்வி. இல்ல, அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன சொல்றோம்னா, வேணாம் முடிவெடுக்கக்கூடிய மக்கள் அதை தவிர்த்துக்க வேண்டியதான். வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள் வேண்டாம், இது வேண்டாம், என் உடல் நலனுக்கு கேடு அப்படிங்கறத செந்தில் சொல்லுங்க சார். அதாவது இப்போ அந்த சகோதரி கோகுலு இந்த கேக்குறேன், அப்போ வந்து இப்ப போய் பெட்ரோல் டீசல் வந்து 3,000 ரூபாய் கூட்டுறீங்களா, அதுக்கு சாய்ஸ் இருக்கா? நாங்க வேணும்னா கூட்டி கொடுத்துக்கலாம், வேணாம்னா வேலாம்னு சொல்லலாமா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க இவ்வளவு கொடுமையான காலகட்டத்துல பெட்ரோலுடைய கச்சா பொருள் குறையும் போது மனசாட்சியே இல்லாம பெட்ரோலுக்கு 3 ரூபாயும் டீசலுக்கு ஏறக்குறைய 3 ரூபாயும் கூட்டிங்கன்னா சாதாரண ஆட்கள் என்ன எப்படி சமாளிப்பாங்க? அதுக்கு அவங்க வந்து இப்ப ஒரு குடும்பத்திற்கு 2 முறை 1,000 ரூபாயும் அவங்களுக்குள்ள அத்தியாவசிய பொருட்களை அரசு கொடுக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 5,000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, அதை கொடுங்க,
என்ன உணவுகள் இது வந்து இலவசமா கொடுங்க, இப்படி எல்லாம் கொடுக்கும் பொழுது மாநில அரசு நிதியை எப்படி சமாளிக்க முடியும் என்ற ஒரு யோசனை வேண்டாமா? நீங்க என்ன கேக்குறேன், நாங்க அதுக்கு ஆலோசனையும் சொல்றோம். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு 1500 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைக்கு டெண்டர் விடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இது டெண்டர் வந்து அடுத்த வருஷம் விட்டுக்கிட்டாங்கன்னா இப்ப 1500 கோடி ரூபாய்க்கு இப்பவுமே நீங்க டெண்டர் விட்டு இந்த பணத்தை கொடுக்கணுமா? அதான் என்ன சொல்றோம், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நிறுத்துங்க. நீங்க புதுசா போடுற திட்டம் எடுக்கிற எக்ஸ்பெண்டிச்சரை நிறுத்திட்டு அதை வந்து கரோனாவுக்கு பயன்படுத்துங்க. மக்களை போட்டு ஏழை எளிய மக்களை வந்து துன்புறுத்தாதீங்கன்னு தான் சொல்றோம். இப்ப ரோடு இந்த 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு என்ன அவசியம் டெண்டர் கேக்குறீங்க? என்ன அவசியம்? அவருடைய பதிலையும் கேட்டிருக்கலாம் திருப்பிட்டார். கூடுதல் அவர் என்ன சொல்றாருனா, நீங்க மாநில அரசினுடைய இந்த வரி உயர்த்தப்பட்டதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறத சுட்டி காட்டுகிறார். இப்போ இந்த வரி உயர்த்தப்பட்ட காரணத்தினால் இனி ஒவ்வொரு குடும்பத்தாரர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிறாரா கோகுலேந்திரா? ஏன்னா 5000 ரூபாய் கேட்டீங்க இல்லையா, அதனாலதான் வரி உயர்த்தப்பட்டது அப்படின்னா 5000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று புரிந்து கொள்ள முடியுமா? இல்ல இல்ல, திடீர்னு இது எதிர்பாராத செலவு. கிட்டத்தட்ட வந்து 2 கோடி 1 கோடி 90 லட்சம் வந்து 2 கோடி கார்டு ஹோல்டர்ஸ்க்கு அந்த குடும்பத்துக்கும், இப்ப கார்டே இல்லாதவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும், வெளியில இருந்து அந்த லேபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பாராத ஒரு பெரிய சுமை. அந்த சுமையை சமாளிக்க கூடிய வகையில இன்றைக்கு மாநில அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 85% ரயில்வேயும் 15% மாநில அரசு முடிவு பண்ணிட்டாங்க டிராவல் பண்றவங்களுக்கு. அதனால சார், எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் நிவாரணத்திற்காகத்தான் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. ஆனால் மக்களிடமிருந்து 3 ரூபாய் பெறுகிறீர்களே, அந்த மக்கள் தானே சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிறது பீட்டருடைய பார்வையா இருக்கிறது. மக்களிடம் 3 ரூபாயை பெற்று மக்களுக்கு தான் திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இணைப்பில் இருங்க, நான் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வரேன்.